வணக்கம் நண்பர்களே, இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம மெயின் மெத்தடுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில், இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்னது மாதிரியே, இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் கீவேர்ட் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் கீவேர்ட் அப்படிங்கிறத ஜாவாவில் வந்து தெரியாதவங்க, ஜாவாலையும் சரி சி ஷார்ப்லேயும் சரி, ஸ்டாட்டிக் கீவேர்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். கீவேர்டுங்கிறது ரிசர்வ்டு வேர்ட், அதாவது ஒரு லாங்குவேஜில் இந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே அதை முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தான் கீவேர்டுன்னு சொல்கிறோம். அப்படி கீவேர்டில் ஒன்று ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது. இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டுங்கிறது தெரியாமல் ஜாவாவில் நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் கூட பண்ண முடியாது, ஜாவாலையும் பண்ண முடியாது சி ஷார்ப்லேயும் பண்ண முடியாது. ஏன்னா ஜாவா ப்ரோக்ராமும் சரி சி ஷார்ப் ப்ரோக்ராமும் சரி இந்த ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படிங்கிற மெயின் மெத்தட்லேருந்து தான், ஆஃப் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ஸ்டாட்டிக்ங்கிறத எதுக்காக மெயின் மெத்தடில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்ந்து ஸ்டாட்டிக்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட்னா என்ன, இதை முன்னாடியே நிறைய நேரம் நம்ம பேசியிருப்போம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். ரியல் டைம் என்டிட்டி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான், காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான். பிஹேவியர் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மெத்தட்னு சொல்கிறாங்க, இல்லை ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு லேப்டாப் அப்படிங்கிறத நான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ப்ரௌஸ் அப்படிங்கிறது அதோட ஒரு பிஹேவியர், வாட்சிங் மூவி அப்படிங்கிறது அதோட இன்னொரு பிஹேவியர். இப்படி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பிஹேவியரை நிறைய வச்சுருக்கோம். எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பிஹேவியர் இருக்குமோ அதே மாதிரி ஒரு கிளாஸுக்கும் பிஹேவியர் இருக்கலாம். ஒரு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியரோ, அதே மாதிரி ஒரு கிளாஸையும் ஒரு கிளாஸுக்கும் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் பிஹேவியர் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கூட்டி. ஸ்கூட்டிங்கிறதுல வந்து இப்போ கியர் இருக்குது, கிளச் இருக்குது, ஆக்சிலரேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, சீட் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, டயர் இருக்குது, வீல், இந்த மாதிரி இன்ஜின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு டெம்ப்ளேட் தான் கிளாஸ் அப்படின்னுங்கிற டெஃபினிஷன் படி ஸ்கூட்டிங்கிறது ஒரு கிளாஸ். இந்த ஸ்கூட்டி அப்படிங்கிற கிளாஸோட நேம் என்ன, அதோட நேம் தான் ஸ்கூட்டி அப்படிங்கிறது. அப்போது இது கிளாஸோட நேம், இதை எந்த ஆப்ஜெக்ட் கூட மேட்ச் பண்ண முடியும், எந்த ஆப்ஜெக்ட் கூடயும் மேட்ச் பண்ண முடியாது இல்லையா. இப்போ பைக் இன்ஜினோட சிசி அப்படிங்கிறத இன்ஜின்கிறதோட மேட்ச் பண்ண முடியும். ஸ்பீடோமீட்டர் மேக்ஸிமம் எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறத ஸ்பீடோமீட்டருங்கிறதோட மேட்ச் பண்ண முடியும். கியர் எத்தனை இருக்குது, 4 கியர் இருக்கா 5 கியர் இருக்கா அப்படிங்கிறத கியரோட மேட்ச் பண்ண முடியும். ஆனால் ஸ்கூட்டியோட நேம் அப்படிங்கிறத நம்மளால் எதோட மேட்ச் பண்ண முடியும், அங்கே இருக்கிற எந்த ஆப்ஜெக்டோடையும் மேட்ச் பண்ண முடியாது. அப்போது அது கிளாஸோட ஸ்டேட், இது வந்து கிளாஸோட ஸ்டேட் ஸ்கூட்டிங்கிறது. அந்த ஸ்கூட்டி ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ரெட் கலருங்கிறத நம்ம எந்த ஆப்ஜெக்டோடையும் மேட்ச் பண்ண முடியாது. ஸ்கூட்டி அப்படிங்கிறது அந்த கிளாஸோட கலர் தான் வந்து ஸ்கூட்டி அப்படிங்கிற கிளாஸோட ஒரு ஸ்டேட். அப்போது எப்படி கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்கோ, அதே மாதிரி கிளாஸுக்கும் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போது சரி, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. இதே மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறவரை ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அவரோட நேஷ்னாலிட்டி, அவரோட மதர் டங், அவரோட நேம், இது எல்லாத்தையும் எந்த ஆப்ஜெக்டோடையும் மேட்ச் பண்ண முடியாது. அப்போ எந்த ஆப்ஜெக்டோடையும் மேட்ச் பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் ஸ்டாட்டிக்னு சொல்லலாம். ஸ்டாட்டிக் அப்படின்னாலே நிலையானது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அவருடைய பெயர் அந்த மொத்த கிளாஸுக்கும் நிலையானது, அவருடைய நேஷ்னாலிட்டி ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய மொத்தத்துக்கும் நிலையானது, அவருடைய தாய்மொழி அவர் மொத்தத்துக்கும் நிலையானது. நிலையானதுன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்கிறோம். அப்போது ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டா, இல்லை ஆப்ஜெக்டோட பிஹேவியரா, இல்லை இது கிளாஸோட ஸ்டேட்டா கிளாஸோட பிஹேவியரா அப்படிங்கிறது இப்போ நமக்கு, இப்போ ஸ்கூட்டிங்கிற எக்ஸாம்பிள் மூலமாக, ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்க்குறோங்கிற எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு புரிஞ்சதை சிஸ்டமுக்கு புரிய வைக்கணும், ஜேடிகேவுக்கு புரிய வைக்கணும். அதனால தான் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ ஸ்டாட்டிக்னு சிஸ்டம் ஜேடிகே எங்கெல்லாம் பார்க்குதோ, ஓஹோ இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது இது ஒரு மெத்தட், அந்த மெத்தடோட பேர் மெயின், அந்த மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்னா ஆப்ஜெக்ட் தேவையில்லை, இது கிளாஸோட கிளாஸ் மெம்பர்ஸை சொல்கிறது, இது கிளாஸோட பிஹேவியர் அப்படின்னு சிஸ்டம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே டெஃபினிஷனும் நீங்கள் docs.oracle.com போய் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் ஆர் காமன் டு ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ், மெம்பருங்கிறது பிஹேவியர் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை பிஹேவியராக இருக்கலாம். அதாவது
வேரியபிளாக இருக்கலாம் இல்லை மெத்தடாக இருக்கலாம். அதை தான் ஸ்டேட் மெம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் கிளாஸ் ரேதர் தேன் வித் எனி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதோட ஆக்சுவல் டெஃபினேஷன். அப்போது ஸ்டாட்டிக்குடைய யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்டாட்டிக்ங்கிறது ரெஃபர்ஸ் கிளாஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாட்டிக் ரெஃபர்ஸ் டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து இருக்கிற ஒரு டெம்ப்ளேட், ஒரு ப்ளூ பிரிண்ட், இதுதான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மெயின் மெத்தடை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் தேவையில்லை, ஆப்ஜெக்டே இல்லைனாலும் இந்த மெயின் மெத்தட் ரன் ஆகும், ரன் பண்ணணும் அப்படின்னு JVMக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுறது தான் நம்ம மெயின் மெத்தடில் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துருக்கோம். அந்த மெயின் மெத்தடில் ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு இருக்கிறதுனால தான் இந்த கிளாஸில் எந்த ஆப்ஜெக்ட்டும் இல்லாமல் கூட நம்மளால் ஒரு அவுட்புட்டை பார்க்க முடியும். சும்மா இந்த இடத்துல நான் வந்து இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட்டை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட்டை என்னால் பார்க்க முடியும். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு தேவையில்லை, ஸ்டாட்டிக்னு இந்த மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்ஜெக்டே இல்லாமல் என்னால் பார்க்க முடியும். அப்போது இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டாட்டிக்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருக்கோம்னு நம்புகிறேன். இன்னும் வர்ற வீடியோஸில் வாய்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி, வணக்கம்.